என்னோட நகைங்களை எடுத்துட்டு போறக்கு நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு முடிவு கட்டுறக்கும் நேரம் வந்துருச்சு. ஹாய், என்ன நடக்குது இங்க? என்னால ஏன் அந்த கயத்தை தொட முடியல? என்னோட நகையை எடுத்ததும் இல்லாம என்னையே அதை தொட முடியாதபடி பண்ணிட்டீங்களா? என்னோட நகையை மட்டும் எடுத்துட்டு உங்களை உயிரோட விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களை ஒருத்தர கூட உயிரோட விடமாட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்னோட நகையை நானே தொட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களா? எல்லாரு கையிலயும் ஒரு சிவப்பு கயிறு தெரியுது. அந்த கயிறு தான் உங்களை எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்குதா? இந்த மாதிரி ஆயிரம் கயிறை நான் பார்த்திருக்கேன். இந்த கயிறெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணிடாது. எங்கிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு உங்க கடவுள் கிட்ட போயிட்டீங்களா? இந்த சிவப்பு கயிறை கட்டிட்டா எங்கிட்டிருந்து தப்பிச்சுட்டு என்னோட நகையெல்லாம் எடுத்துக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் வேணா எங்கிட்டிருந்து தப்பிச்சிடலாம். இதுக்கு மேல நீங்க எங்கிட்டிருந்து தப்பிக்கவே முடியாது. நல்லா நிம்மதியா தூங்குங்க. இதுதான் நீங்க தூங்குற கடைசி நாள். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மீன் தொட்டியை வச்சா நான் வரமாட்டேனா? இதுல ஒரு மீன் கூட உயிரோடு இருக்காது. பாக்கறீங்களா நாளைக்கு காலையில? எலும்பு கூடுகளின் அரசரே, இந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீன்களோட உயிர்களை எடுத்துட்டு இந்த குழந்தைங்க கையில கட்டியிருக்கிற சிவப்பு கயிறை எதிர்த்து போராடுற சக்தியை எனக்கு கொடுக்கணும். இன்னும் 24 மணி நேரத்துல ஒண்ணு நான் அழியணும், இல்லாட்டி இந்த குழந்தைங்க அழியணும். அதுக்கு நீதான் எனக்கு துணை இருக்கணும். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வாவ், நேத்து நைட் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு. அந்த ஸ்கெலட்டன் வந்து என்னோட ட்ரீம்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே பப்ளு. என்ன லில்லி, அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? என்னாச்சுப்பா, எலும்பு கூட ஏதாவது வந்துருச்சா? ஏன் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க? பப்ளு, நீ கொடுத்த இந்த சிவப்பு கயிறு கட்டினதுக்கு அப்புறம் நைட் அந்த எலும்பு கூட வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் நல்லா சூப்பரா தூங்கிட்டேன் பப்ளு. அக்கா, ஆமாங்கா, எங்களையும் நிம்மதியா தூங்க விட்டுட்டீங்க. அப்பா, அதுக்குள்ள காலையில ஆயிருச்சா? இப்பதான் படுத்த மாதிரி இருக்குது. பப்ளு, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமாடா? ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேன். ரோஜா, என்ன ரோஜா, நீ எப்பவும் நீ தான் ஃபர்ஸ்டா எந்திரிப்ப. இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு உட்காரு ரோஜா. டே சிண்டு சோம்பேறி, எல்லாரும் தூங்கி எந்திரிச்சாச்சு, இவ மட்டும் எவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அண்ணா, ரெண்டு நாளா எங்க சிண்டு அண்ணா இந்த லில்லிய டார்ச்சர்லயும் இந்த எலும்பு கூட டார்ச்சர்லயும் நல்லாவே தூங்கலண்ணா. ஹே சோட்டு, உனக்கு வர வர வாய் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு சோட்டு. ஏன் எல்லாரும் என் காது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க? பப்ளு அண்ணா, நேத்து நைட்டு நான் சூப்பரா தூங்கிட்டேன்னா அந்த எலும்பு கூட வரவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த சிவப்பு கயிறு செம பவர்ஃபுல் தான்ண்ணா. ஐயோ பப்ளு, இந்த மீன் தொட்டிய ஒரு நிமிஷம் பாரு. நேத்து நம்ம போட்ட மீன் எல்லாம் செத்து மிதந்துட்டு இருக்கு பப்ளு. ஏய், என்ன சொல்ற, எல்லா மீனும் எல்லாம் செத்து இருக்காது. டே பப்ளு, சீக்கிரமா மீன் தொட்டிய ஓபன் பண்ணிடா, பார்க்கலாம். அச்சச்சோ அண்ணா, நான்சி அக்கா சொன்னது உண்மைதானா? ஓ மை காட் பப்ளு, நேத்து நம்ம போட்ட எல்லா மீனும் செத்து மிதந்துட்டு இருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? எனக்கும் ஒண்ணுமே புரியல லில்லி. நைட்டு கூட மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் படுத்தேன். இருங்கப்பா, முதல்ல எத்தனை மீன் செத்து இருக்கு, எத்தனை மீன் உயிரோடு இருக்குன்னு பாக்கலாம். மிச்ச மீது ஏதாவது இருக்கா இல்ல எல்லாமே செத்து போயிருச்சா? ஆமாண்டா பப்ளு, செத்த மீன் எல்லாம் முதல்ல வெளியில எடு, இல்லாட்டி மிச்ச மீதி இருக்கிற மீனும் செத்து போயிரும். நான் எவ்வளவோ மீன் தொட்டி வச்சு எவ்வளவோ மீன் வளர்த்தி இருக்கேன்பா, இந்த மாதிரி ஒரே நாள்ல இவ்வளவு மீன் ஒன்னா செத்தது இங்கதான். எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஐயோ அண்ணா, கடைசியில ஒரே ஒரு மீன் தான்ண்ணா உயிரோடு இருக்கு, மத்தது எல்லாமே செத்து போச்சுண்ணா. ஓ மை காட், நேத்து நம்ம எவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு மீனையும் இந்த தொட்டில போட்டோம், இன்னைக்கு எல்லா மீனும் செத்து போச்சு. எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு பண்டி.
பண்டி, நீ உண்மையே சொல்லு, கரெக்டா தான் பண்ணினியா? என்ன தண்ணி ஊத்தி வச்சா எப்படி ஒரே நாள்ல இவ்ளோ? எனக்கு என்னமோ அந்த தண்ணியில ஏதாவது மருந்து கலந்து வந்திருக்குமோன்னு தோணுது. இல்லாட்டி இவ்ளோ மீனும் ஒன்னா சாகாதுப்பா. அநேகமா தண்ணியில ஏதாவது விஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டே பப்ளு, நீ தாண்டா ஏதாவது குளறுபடி பண்ணிருப்ப. நைட்டோட நைட்டா யாராவது வந்து அந்த மீன் தொட்டில விஷத்தையா கலந்துட்டு போனாங்க. நினைக்கிறேன் தெரிஞ்சிடும். இங்க பாத்தீங்களா, இதுதான் முட்டை. இந்த முட்டைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இதுல எலும்புக்கூடோட போட்டோவை வரைஞ்சிக்கிட்டு சென்டர்ல வச்சோம்னா அந்த முட்டை ரொட்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா எலும்புக்கூடு வரல. சப்போஸ் அந்த முட்டை பயங்கரமா ரொட்டேட் ஆச்சுன்னா நேத்து நைட் எலும்புக்கூடு வந்திருக்குன்னு அர்த்தம். அக்கா என்னக்கா முட்டையை வச்சு பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நீ பேசாம இருச்சின்டோ. இதுல கன்ஃபியூஸ் ஆகறதுக்கு எதுவுமே இல்ல, சிம்பிள் தான். ஓகே, முட்டை ரொட்டேட் ஆச்சுன்னா பேய் இருக்கு, முட்டை ரொட்டேட் ஆகலன்னா பேய் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு இந்த முட்டையில ஒரு எலும்புக்கூடு போட்டோ வரையணும். அது பாக்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கணும் சின்டோ, இந்த மாதிரி. அக்கா என்னக்கா நீங்க பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க. என்கிட்ட கொடுங்கக்கா, நான் நல்லா வரையறேன். எனக்கு இந்த பேய் படம் எல்லாம் நல்லா வரைய வரும். இருங்க, நான் இப்ப எப்படி வரையறேன்னு மட்டும் பாருங்க. சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணு, டைம் ஆயிட்டு இருக்கு சிண்டு. நம்ம சீக்கிரமா இந்த வீட்ல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அக்கா முடிஞ்சதுக்கா, எனக்கு என்னமோ பேய் இருக்காதுன்னு தோணுது. இந்த சிவப்பு கயிறு கட்டின உடனே பேய் ஓடி போயிருச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. நீ வரைஞ்சது போது சீக்கிரமா குடிச்சிண்டு. ஓகே, கீழே வைக்க போறேன். கீழே வச்சுட்டு 1 இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ற வரைக்கும் ரொட்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா பேய் இல்ல. ஓகே, 1 2. ஓ மை காட், 2 வரைக்கும் தான் சொல்லிருக்கேன், அதுக்குள்ள எக் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்படினா அந்த எலும்புக்கூடு இன்னும் நம்ம வீட்டை விட்டு போகவே இல்லையா? பண்டி, நம்ம இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. பண்டி, இந்த வீட்ல பேய் இருக்கு. பேசாம எல்லாரும் வாங்க, எங்க வீட்டுக்கு போயிடலாம். உங்க மாமம் டாட் வந்ததுக்கு அப்புறம் வந்துக்கலாம். லில்லி, எப்படிப்பா எங்க வீட்டை விட்டுட்டு வர முடியும்? ரோஸ், இன்னும் வேற ஏதாவது டெஸ்ட் இருக்கா கன்ஃபார்ம் பண்றதுக்கு? பப்ளு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு இந்த வீட்ல பேய் இருக்கா இல்லையானு டவுட்டா இருக்கா? இன்னொரு டெஸ்ட் கூட இருக்கு. ப்ளீஸ் ரோஸ், அதையும் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாமே. பப்ளு, அந்த டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பேய் இருக்க வீட்டுக்குள்ள ஆடு மாடெல்லாம் வராது. உங்களுடைய மாடு இங்க தானே சுத்திக்கிட்டு இருக்கும், இப்ப ஏன் 2 டேஸா வரவே மாட்டேங்குது? என்ன ரோஸ், நீ எங்க வீட்டுக்குள்ள மாடு வராம இருக்குமா? நான் தான் அதை பின்னாடி பக்கம் கட்டி வச்சிருக்கேன். இருங்க, நான் போய் அதை கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டுன்னு இப்ப வந்துருப்பாருங்க. ஹேய், போ 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 போ, உன்னை கூப்பிடுறாங்க பாரு. ஏய், என்ன ரெண்டு பேர் போகாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க. பப்ளு, அந்த ரெண்டு மாடியும் பயங்கரமா கூப்பிட்டுகிட்டு இருக்கான். அது ரெண்டும் வீட்டுக்குள்ள வராம அங்கேயே நின்னுட்டு இருக்கு பாருங்க. ஐயோ அண்ணா, வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி போயிருச்சுனா என்னது இது? லக்ஷ்மி வீட்டுக்குள்ளயே வரமாட்டேங்கிறா. ஏ லக்ஷ்மி, அந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டுக்குள்ள வா. நீ எப்பவும் வர்ற வீடு தானே, ஏன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓ மை காட் பண்டி, அங்க பாரு, ரெண்டு மாடு ஓடி போக போகுது. சீக்கிரமா போய் புடி. ஓ மை காட், நம்மள முட்டை வருது பண்டி. ஏ லட்சுமி, ஏ எல்லாத்தையும் முட்டை வர அந்த பக்கமா போ, யாரையும் முட்டிராத. ஆவ் பண்டி, உன்னோட மாட்டை சீக்கிரமா புடி, அது எல்லாத்தையும் முட்டது பண்டி. பண்டி, நான் அப்பவே சொன்னேன்ல, உன்னோட மாடு வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது பாரு. கண்டிப்பா இந்த வீட்டுல பேய் இருக்கு. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது பண்டி.